வெளிச்சத்தில் இருக்கவன் தான்டா இருட்டை பார்த்து பயப்படுவான், நான் இருட்டிலேயே வாழ்கிறவன், ஐ எம் நாட் பேட் ஜஸ்ட் ஈவில் அப்படின்னு படத்திலே இல்லாத ஒரு டைலாகை ப்ரோமோ சாங்கில் மட்டுமே பிளேஸ் பண்ணி அந்த ப்ரோமோவாலேயே படத்துக்கு ஒரு பயங்கரமான விசிபிலிட்டி ஏற்பட்டு அந்த படத்தோட கண்டென்ட்டும் பயங்கரமாக ஹிட் ஆகி தனி ஒருவன்ன்ற ஒரு படம் வந்து இன்றைக்கி கல்ட்டாக மாறி நிற்குது அப்படின்னு சொல்லலாம். தனி ஒருவனை கொண்டாடுறதுக்கு இன்றைக்குமே ஒரு ஃபேன் பேஸ் வந்து ரெடியாக இருக்குது. அவங்களுக்காகவே தனி ஒருவன் பார்ட் 2 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஒரு ப்ரோமோ வீடியோவும் போட்டிருந்தாங்க. தனி ஒருவனோட சக்ஸஸ்க்கு பின்னாடி இருக்க முக்கியமான ரீசனே சித்தார்த் அபிமன்யு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான், அந்த வில்லன் தான். அந்த வகையில் தனி ஒருவன் 2 என்ன மாதிரியான ஒரு வில்லன் இருக்க போகிறாங்க, எந்த ஆர்டிஸ்ட் நடிக்க போகிறாரு, இன்றைக்கி வந்து பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு, அதனால் வந்து பக்கத்து ரீஜன்லேருந்து யாராச்சும் வருவாங்களா, ஃபகத் ஃபாசில் வருவாரா, இல்லை வந்து தெலுங்குலேருந்து யாராச்சும் வருவாங்களா, ஹிந்திலேருந்து வருவாங்களா, இப்படிங்கிற மாதிரி டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் யார் வந்து டேரக்டர் முடிவெடுக்கிறாருன்றது நமக்கு தெரியாது, பட் ரைட்டிங்காக வந்து என்ன மாதிரியான ஒரு வில்லனை இதில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனாக தான் வந்து நம்ம இப்போ கொண்டு போக போகிறோம். மோகன் ராஜா வந்து ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தனி ஒருவன் படத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே அதுலேயே வந்து தனி ஒருவன் 2 லீடுக்கான சில விஷயங்கள் நாங்கள் வச்சிருக்கோம், நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் ஆல்சோ இப்போ ரிலீஸ் பண்ண ப்ரோமோ வீடியோலையுமே நாங்கள் வந்து படத்தை பார்த்தோன்னா சின்ன சின்ன ஹின்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருப்பார். அவர் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டாரு, நம்ம கண்டுபிடிக்காமல் இருப்போமா, சரின்னு போயிட்டு தனி ஒருவன் படத்தையும் தனி ஒருவன் 2 ப்ரோமோவையும் ஒரு தடவை ரீவிசிட் பண்ணோம். என்ன பாயிண்ட்டை வச்சு தனி ஒருவன் 2 ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறத நாங்கள் ஓரளவுக்கு டீக் அவுட் பண்ணிட்டோம், முக்கால்வாசி அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறோம். இன்கேஸ் மிஸ் ஆச்சுன்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து நாங்கள் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்றதை நீங்கள் முடிவெடுங்க. மோகன் ராஜா அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூவில் தனி ஒருவன் 2 பற்றி பேசும்போது தனி ஒருவன் படத்துக்கான ஐடியா எப்படி வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். சந்தோஷ் சுப்ரமணியமில் எப்படி ஜெயம் ரவி வந்து ஒரு பொண்ணை நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பொண்ணு அப்படி பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டே வருவார், ரொம்ப நாளாக வந்து லவ் பண்ணாமலே வந்து சுற்றிட்டு இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதில் ஜெனிலியா கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகணும், அதில் நாங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி மோகன் ராஜா சொல்லியிருப்பார். அதுக்கேற்ற அளவுக்கு சந்தோஷ் சுப்ரமணியமில் அந்த ஜெனிலியா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அதுக்கு அடுத்து வந்த பல ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு வந்து டே இப்படி தாண்டா இருக்கணும்னு ஒரு டெம்ப்ளேட்டை வந்து சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லலாம். அது நல்லதாக இருந்துச்சா கெட்டதாக இருந்துச்சா அதெல்லாம் செகண்டரி, பட் அப்படி ஒரு ஐக்கானிக்கான கேரக்டராக ஜெனிலியா கேரக்டர் இன்றைக்குமே வந்து மாறி இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அதே ஐடியாவில் லவ்வுக்கு பதிலாக எனிமையை வச்சு பிளேஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் தனி ஒருவன் படம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஏன்னா தனி ஒருவனே வந்து ஒருத்தன் வந்து உன் எதிரி யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உன்னோட எதிரி யாருன்னு தெரிஞ்சால் தான் உன்னோட கெப்பாசிட்டி தெரியும் அப்படின்னு சொல்லி அவனோட கெப்பாசிட்டியை புஷ் பண்ணுறதுக்காகவே அவன் வந்து ஒரு அல்டிமேட்டான வில்லனை வந்து தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை போகும். முதல்ல ஒரு 3 வில்லனை பார்ப்பான், இவங்க தான் இவங்க 3 பேரில் யார் வந்து ரொம்ப நொட்டோரியஸாக இருக்காங்களோ அவங்க தான் என்னோட வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பான். பட் இவங்க 3 பேருக்கும் ஒரு ஹெட் இருக்கான்னு தெரியும் போது அவன் தான் என்னோட வில்லன் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுப்பான். இப்படி ஹீரோ வந்து ஒரு சர்ச் ஆஃப் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அந்த மாதிரி படங்கள் நிறைய தமிழ் சினிமாவில் வந்திருக்கானா எனக்கு பெருசாக தெரியல. ஹீரோ வந்து ஒரு வில்லனை தேடி போகிறான், எங்கே வில்லன் இருக்கான்றதை தேடி ஒருத்தன் போகிறான் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லைனாக வந்து எனக்கு பட்டுச்சு. ஏன்னா யூஸ்வலாகவே நம்ம பார்க்குற படங்களில் ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பர்சனலாக வந்து ஏதாச்சும் ஒன்று நடக்கணும், அப்போ தான் அதுலேருந்து அந்த கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட் வந்து உருவாகி வில்லன்னு ஒருத்தனை வந்து அவன் ஐடென்டிஃபை பண்ணி அவனை போய் அழிப்பான்றது யூஸ்வலாக பார்த்த விஷயம். பட் யாருனே தெரியாத ஒருத்தனை தேடி போய் இவன் தான் என்னோட வில்லன்னு போய் அவனோட அடிப்படையே வந்து அசைக்கிறதுங்கிறது பயங்கரமான விஷயம். அங்கே தான் தனிவரவனோட ஸ்கிரிப்டை வந்து நான் எழுதி முடிச்சேன்னு சொல்லி மோகன் ராஜா சொல்லியிருப்பார். ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப வந்து எங்கெங்கேயோ, ஏன்னா ஒரு லவ் படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா, அதுவும் அது கடைசியில் ஒரு ஐக்கானிக்கான கான்செப்டாக மாறுதா அப்படின்னு நினைக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ இப்படி கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருந்தாலும் கிடைக்கலாம், கான்ஃப்ளிக்ட் எங்கே இருந்தாலும் கிடைக்கலாம், கேரக்டர்ஸ் எங்கே இருந்தாலுமே கிடைக்கலாம். இந்த 3 விஷயத்தை வந்து நம்ம 3 C's ஆஃப் ஸ்க்ரீன் ரைட்டிங்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 3 விஷயத்தை டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 8 hours ஒர்க் ஷாப்பில் வந்து ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் சொல்லி ரெண்டுத்துலையுமே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆஃப்லைன் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 to 6 seats தான் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஜூமில் இன்ட்ராக்டிவான ஒரு செஷனாக இது வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி தனி ஒருவன் 2 கதைக்கு வருவோம். தனி ஒருவன் 1 ஐக்கானிக்கே வில்லன் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது அங்கேருந்து ஒரு லீட் எடுத்து தனி ஒருவன் 2 பண்ணோன்னா என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது தனி ஒருவனில் சித்தார்த் அபிமன்யோட கனெக்ஷன்ஸில் யார்லாண்டா இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவங்களோட அப்பா. சரி, அப்போது அப்பா தம்பிராமையா கேரக்டர் அவர் வந்து இப்போ வில்லனாக வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னும் போது வாய்ப்பு இல்லை. ஏன்னா பார்ட் 1 வந்து அவர் வந்து
சித்தார்த் அபிமணி எது சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட மறுத்து பேசாமல் அப்படியே அதை ஃபாலோ பண்ணுற ஒரு கேரக்டராக சொன்னதை செய்யும் கிளிப்பிள்ளை மாதிரி தான் அவர் இருப்பார். ஸோ அவர் வந்து யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணுறாருன்னு வச்சாலும் நல்லா இருக்காது. அண்ட் ஆல்சோ தம்பிராமையாவோ இல்லைனா காமிச்சா சித்தார்த் அபிமணியை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாதுல. சரி, சித்தார்த் அபிமணியோட வேற ஏதாச்சும் ரிலேஷனில் யாராச்சும் இருந்திருக்காங்களான்னு பார்த்தா லவ்வராக வந்து பார்த்தீங்கன்னா ஷில்பான்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் அபிமணியை சொல்லுவாங்களே. ஸோ அவங்க திருப்பி வந்து ஜெயம் ரவிக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறதுலாம் வாய்ப்பே கிடையாது. அப்போ எந்த மாதிரிடா கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சித்தார்த் அபிமணியுக்கு மேலே ஒருத்தன் இருப்பானா அப்படிங்கிறதா தான் இருக்கும். தனி ஒரு ஒன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ஒரு டைலாக் சொல்லுவார், இவனுக்கு வந்து நிறைய இன்டர்நேஷனல் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, இவன் கிட்ட இருக்க அந்த எஸ்டி கார்டு நமக்கு கிடச்சிது அப்படின்னா இதை வச்சு இந்தியாக்குள்ளே இவனுக்கு இருக்கிற கான்டாக்ட் என்ன, இவனோட நெட்ஒர்க் என்னன்னு சொல்லி அந்த நெட்ஒர்க்கே மொத்தமாக அழிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இவனுக்கு மேலே யார் இருக்காங்கன்றதை பிடிக்க முடியுன்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு போயிருப்பார். ரொம்ப எக்ஸாக்டாக இவனுக்கு மேலன்னா எதுவும் சொல்லியிருக்க மாட்டார், பட் இன்டர்நேஷனல் கனெக்ஷன்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ரோலெக்ஸ் பார்த்துருக்கோம்ல, ஒரு வில்லன் இருந்தால் வில்லனுக்கு மேலே ஒரு வில்லன், அந்த மாதிரி சித்தார்த் அபிமன்யுவை கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மேலே ஒருத்தரை காட்டுறது தான் எனக்கு தெரிஞ்சு ஆப்வியஸாக வந்து பண்ணுவாங்க. பட் ப்ரோ இதை சொல்கிறதுக்காக ப்ரோ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனீங்க அப்படின்னா அது கிடையாது. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. இந்த ப்ரோமோவை நீங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃப்ரேம் நான் காட்டுறேன். இந்த ரெண்டு ஃப்ரேமில் இருந்தால் நாங்கள் வந்து இதை கெஸ் பண்ணுறோமே. இந்த ஃபஸ்ட் ஃப்ரேம் இதை பாருங்கள். இதில் வந்து மித்ரனோட ஸ்வாட் அனாலிசிஸ் அந்த ஒரு கதைக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஒட்டியிருந்தாலுமே கீழே ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா இலுமினாட்டியை பற்றி ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இலுமினாட்டியை பற்றி ஒரு போஸ்டர் இருக்கே அப்படின்னு இதை பார்த்துட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு நாலு ஃப்ரேமுக்கு முன்னாடி போனோம்னா அடுத்த ஒரு இடத்துல பார்லிமெண்ட்டையே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இந்த கண்ணு வந்து யூஸ்வலாக இலுமினாட்டியை தான் வந்து குறிக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பார்லிமெண்ட்டுன்றது ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டையே குறிக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த இந்தியா ஃபுல்லாக ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறான், அவன் தான் வந்து இப்போ அடுத்த பாட்டில் வில்லனாக இருக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கெஸ் பண்ணுறோம். இலுமினாட்டி அப்படின்னாலே ஒரு குரூப் தான் இந்த உலகத்தையே மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரூப்புக்கு பேர் தான் இலுமினாட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி அவங்களோட கண்ட்ரோலில் இருந்த ஒருத்தர் தான் சித்தார்த் அபிமன்யு அப்படிங்கிற மாதிரி இந்த கதை ட்ராவல் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணுறேன். தனி ஒருவன் ஒன்னோட சக்ஸஸ்க்கான ரீசன் என்னென்னு அப்படின்னு பார்க்கும்போது ரேசி ஸ்க்ரீன் ப்ளே வந்து உங்களுக்கு அதில் தெரியும். அந்த ஒரு சிப்பை வச்சு அதை சுற்றி எவ்வளோ அழகாக ப்ளே பண்ணியிருப்பாங்கன்றதை நம்மளால் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். டோட்டலாக லவ் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸில் வந்து இதுக்கு மேலே லவ் வேணாலான்னு சொல்லி மொத்தம் ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ்லேயே லவ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு ஃபுல்லாக கதை வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற அந்த ஒரு செஸ் கேம் மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் கடகட கடகடன்னு சொல்லிட்டு. அதே மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே திருப்பி இந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுக்கு அந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு போலீஸ் ராபின்ஹுட்டாக மாறினா எப்படி இருக்கும். லைக் ராபின்ஹுட்னாலே வந்து காலையில் ஒரு மாதிரி இருக்கும், நைட்டு போய் பல விஷயங்களை பண்ணிட்டு வரான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கும். அதே ஒரு போலீஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டேக்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அவன் நியூஸ் பேப்பரை எந்த அளவுக்கு வந்து அலசி ஆராய்ஞ்சு படிக்கிறவன், சின்ன வயசுலேயே நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டவன் அப்படின்னு சொல்லி நியூஸ்லேயே உருண்டு பிறண்டவன்ற மாதிரி அந்த கதையை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஈவன் அந்த ஓப்பனிங் கிரெடிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நியூஸ் பேப்பரை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கேரக்டரே வந்து கொண்டு போயிருப்பாங்க. அவரோட ரத்தத்திலலாம் வந்து அப்படியே நியூஸ் பேப்பரோட நியூஸ்லாம் வருது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அண்ட் கடைசியாக இருந்த மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசிக், அதுதான் வந்து அந்த படத்துக்கு ஒரு முக்கியமான அட்ரஸாகவே அமைஞ்சது. டே இப்படி ஒரு படம் இருக்காண்டா அப்படின்னு அந்த படத்தை மக்களுக்கு காமிச்சதே வந்து ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசிக் தான். தீமை தான் வெல்லும்ன்ற அந்த ஒரு சாங் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. சன் மியூசிக்கில் வந்து அந்த பாட்டை கேட்டு கேட்டு அதுலேயே ஹைப் ஆகி அந்த படத்துக்கு போனவன் நான். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த படத்துக்கு வந்து அந்த பாட்டால் ஹைப் ஆகி தியேட்டருக்கு போயிருப்பாங்க. ஸோ ஹிப்ஹாப் தமிழா கண்டிப்பாக இந்த படத்துலையும் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். இப்போதைக்கு ப்ரோமோ குரூ அப்படின்னு போட்டு அதில் மட்டும் சாம்சிஎஸ் மியூசிக்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழா படத்துக்கு பண்ணுவாரா இல்லை வந்து சாம்சிஎஸே தான் படத்துக்கு பண்ணுவாரான்னு தெரியல. சாம்சிஎஸ் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பயங்கரமான மியூசிக் டேரக்டர் தான். கைதி, விக்ரம் வேதான்ற நிறைய படங்கள் பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக ஆர்டிஎக்ஸில் கூட செம ஒர்க் பண்ணியிருந்தார். சாம்சிஎஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் ஹிப்ஹாப் தமிழா தான் அந்த படத்துக்கான ஒரு முக்கியமான ஐடென்டிட்டியாக இருந்தார். அவரை வந்து திருப்பி இவங்க ரீட்டைன் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பர்சனலாக என்னோட ஆசை. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும், வில்லனா என்ன மாதிரியான கேரக்டர் இவங்க ஸ்கெச் பண்ணுவாங்க, யார் நடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு கண்டென்ட்டில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாட்டா, பை பை.